நெல்லை மாவட்டத்தில் நெசவு தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதால் தொழிலாளர்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் கலிடிக்குறிச்சி உள்ளிட்ட பகுதியில் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் நெசவு தொழில் இருந்து வருகிறது. சுமார் 400 குடும்பங்கள் நெசவு தொழிலை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தி வந்தனர். இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கைத்தறி துண்டுகள், லுங்கிகள் மற்றும் கதர் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. ஆனால் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் விற்பனை மந்தம் காரணமாக தொழிலை விட்டுவிட்டு கைத்தறி நெசவாளர்கள் வேறு வேலைகளுக்கு சென்றுவிட்டதாக வேதனையுடன் கூறுகிறார் நெசவாளர் முருகானந்தம். இந்த ஊர் கள்ளிடக்குறிச்சி கைத்தறி நெசவுங்கிறது அதிகமாக நடந்தது. இப்போ அந்த குடும்பம்லாம் ரொம்ப குறைஞ்சிடுது. முன்னால் 300-400 குடும்பம் நெசவு பண்ணாங்க. இப்போ ஒரு 30-40 குடும்பம் தான் நெசவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள்டையும் தொழிலாளர் நிறைய வேலை பார்த்தாங்க, இப்போ அளவு குறைஞ்சிட்டாங்க. அதாவது கைத்தறிக்கு உண்டான மெட்டீரியல் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. கைத்தறியில் நெசவு பண்ணையில் எல்லாமே விலை கூடிடுது. மிஷின் தறி குறை விலை குறைச்சி வருது. அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ணுனா இதை ஊக்குவிச்சு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தொழில் அப்படியே நலிஞ்சு போயிடும். இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு தொழில் இருக்காது, கைத்தறி தொழிலே இருக்காது. இயந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்படும் கைத்தறி துணிகள் விலை மலிவாக உள்ளதால் தொழில் நலிவடைந்து வருகிறது. இந்த பகுதியில் பிரதானமாக செய்யப்பட்டு வந்த கைத்தறி நெசவு தொழில் தற்போது சுருங்கி அரிதாக காணப்படுகிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கைத்தறி நெசவு தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று நெசவு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 வருஷ காலமாக இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இது நாங்கள் நூலும் விலை கூடுதலாக ஆகுது. அதனால் அந்த விலைக்கு சரக்கும் போக மாட்டாக்கு. நிறைய குடும்பங்கள் இது பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 10-15 பேர் தான் நெசுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமாக பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க. பண்டிகை காலங்களில் மட்டுமே கைத்தறி துணிகளுக்கு வரவேற்பு இருக்கும் நிலையில் அரசு கவனம் செலுத்தினால் ஆண்டு முழுவதும் வருமானம் பெருகுவதோடு தொழிலும் வளர்ச்சியடையும் என்பது இங்குள்ள நெசவு தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.